ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். டெய்லி மார்னிங் எந்திரிச்சதும் நான் என்னெல்லாம் பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட் வந்து என்னோடய பேர்ட்ஸோட கேஜில் கவர் பண்ணி போட்டிருக்க அந்த பிளாங்கெட்டை நான் ரிமூவ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அது வந்து கூப்பிட்டுட்டே இருக்கும். மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு பெரிய கப் ஃபுல் தண்ணி குடிப்பேன். நம்ம வந்து மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு கப் ஃபுல் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம தண்ணி ரெடி பண்ணிடுவேன். டெய்லி மார்னிங் இப்போ கொஞ்சம் டேஸாகவே நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஓம தண்ணி குடிச்சிட்ருக்கோம். நிறைய லிக்விடை நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தோம்னா ரொம்ப நல்லது, நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, பாடிக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து ஓம தண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோ இருக்குது, உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. தண்ணியில் ஓமமும் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஆரஞ்சில் தான் நான் பண்ண போகிறேன். ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது, ப்ளஸ் இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய லிக்விடை நிறைய மார்னிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் பண்ணி காமிக்க போகிறேன், எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுன்னா நம்ம பாடியில் உள்ள பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்துருக்கேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமனில் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் பண்ணுவாங்க, அதோட ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, உங்களுக்கு வேணால் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஜிஞ்சர் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்ச் ஸ்லைஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10-12 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம டைஜஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான டீடாக்ஸ் ட்ரிங்க் தான். இது நம்ம அடிக்கடி செஞ்சு குடிக்கும்போது நம்ம பாடி வந்து க்ளீன் ஆகும், ப்ளஸ் நம்ம பிளட்டு கூட ப்யூரிஃபை ஆகும். இதில் தண்ணி ஃபினிஷ் ஆக ஆக நம்ம ரீஃபில் பண்ணி வச்சு குடிச்சிட்டே இருக்கலாம், ஒரு டே ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பால் காய்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எதுவும் கிடையாது, பாலை வந்து சூடு பண்ணிடலாம். பால் அடுப்பில் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரெட் தான் பண்ண போகிறேன், ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் எங்கள் 4 பேருக்கு வந்து டிஃப்ரெண்டாக தானே பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட்டு வச்சு எப்படி வெரைட்டியாக பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன், குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரௌன் பிரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணி எக்கும் ஃப்ரை பண்ணி தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறேன். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டுட்டு வாரத்தில் 1 நாள் வந்து இந்த மாதிரி பிரெட்டில் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். 3 ஸ்லைஸ் ப்ரௌன் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, அதை ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே இந்த ப்ளூ கலர் நெய்ஸ் சால்ட் தான் வாங்குவேன். சைட்லேயே பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு எக்கு வந்து ஹாஃப் பாயில் பண்ணிகிட்ருந்தேன். எக்கில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். பிரெட் டோஸ்ட் வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அழகாக டோஸ்ட் ஆகி வரும். எக்கில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன். பிரெட்டில் வந்து 2 சைட்லேயும் பட்டர் ஆட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி ஃப்ளிப் பண்ணி போடுங்க, அப்போ அழகாக டோஸ்ட் ஆகி வரும். இப்போ பிரெட் டோஸ்ட் ஆகிடுச்சு, இதை நான் அப்படியே சர்வ் பண்ண போகிறது கிடையாது. இதில் நான் ஸ்ட்ராபெரி ஜாம் தான் ஆட் பண்ண போகிறேன், இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஜாம். இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த ஃப்ரூட் ஜாமாக இருந்தாலும் ஓகே தான். வேலைக்கு போகிறவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன ரெசிபீஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கூட எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சர்வ் பண்ண போகிறேன்.
இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதே டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது இல்லை. பால் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையில் வந்து மஞ்சப்பால் தான் குடிப்பாங்க, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பனைக்கற்கண்டு, மஞ்சள், சுக்கு, மிளகு இதெல்லாம் போட்டு தான் மஞ்சப்பால் ரெடி பண்ணணும். சாண்ட்ரா பார்த்திங்கன்னா வெறும் பால் தான் குடிப்பாள், அவளுக்கு சுகர் ஆட் பண்ணால் கூட பிடிக்காது. சஞ்சய்க்கு வந்து பூஸ்ட் பிடிக்கும், அதனால் அவனுக்கு பூஸ்ட் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட மார்னிங் ரொட்டீனும் இந்த மாதிரி தான் இருக்கும். மார்னிங் எழுமணும், பால் காய்க்கணும், குழந்தைங்க புருஷனுக்கு வந்து பால் ரெடி பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து மஞ்சப்பால் ரெடி ஆகிடுச்சு, நான் ஹஸ்பண்டுக்கு அதை சர்வ் பண்ண போகிறேன். மஞ்சப்பால் வந்து அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க, மார்னிங் இல்லைனா நைட் எடுத்துக்கோங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். என்னோடய ஹஸ்பண்டோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சயோட பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறேன். அவனுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரௌன் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், 2 எக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 எக்கு நான் ஸ்க்ராம்பிள் பண்ண தான் போகிறேன். ஃபஸ்ட் இது நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்கில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன், அடுத்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. டெய்லி அட்லீஸ்ட் 1 எக்காவது பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எக்கில். மார்னிங் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் பசிக்காமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணி இந்த 2 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ரெண்டு ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே பேனில் நான் அந்த எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்க போகிறேன். எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டொபாஸ்கோன்னு பெப்பர் சாஸ் வந்து கடையில் கிடைக்கும். இப்போ இதை தான் நான் இந்த எக்குக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்போது சஞ்சய்க்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், சஞ்சயோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், அதே டைம் வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி முடிச்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இது அவளோட ஃபேவரட் ப்ரெட், நான் ஆல்ரெடி என்னோடய இன்னொரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன். இப்போ அவளுக்கு வந்து நியூட்டெல்லாவும் பீனட் பட்டரும் தான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த நியூட்டெல்லா பீனட் பட்டரில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, நியூட்டெல்லா மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பீனட் பட்டரில் வந்து நியூட்டெல்லா மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் பீனட் பட்டர் கூட ஹனி அப்புறம் சுகர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பீனட் பட்டரில் வந்து ஜெல்லி ஜாம் இருக்குல்ல, ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து சாண்ட்ராக்கும் இந்த மாதிரி பீனட் பட்டரும் நியூட்டெல்லாவும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி கொடுத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவா. இங்கே பாருங்கள், சாண்ட்ராவோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்ச் ஜூஸ் தான் போட போகிறேன். மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டோன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாவோ இல்லைன்னா ஜூஸாவோ எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் வந்து நம்மளுக்கு பாடிக்கு வந்து விட்டமின் சி ரொம்ப தேவைப்படுது, அதனால் வந்து ஆரஞ்சு நிறைய எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிசன் வாங்குறதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ண யோசிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கி வச்சு சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க காசு செலவாயிரும்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. டெய்லி வந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க, பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு எது நல்லது எது கெட்டது நமக்கு நல்லாவே தெரியும், அதை கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோம்னா நிறைய நோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இப்போ எக் தான் ஃப்ரை பண்ண போகிறேன், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கும் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா பிடிக்கும், அதை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதே பேனில் வந்து எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே அதுக்கு மேலே வந்து பெப்பர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்கு மேலே பட்டர் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெப்பர் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். 1 கப் ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸும் 1 எக்கும் சாப்பிட்டாலே ஆஃப்டர்நூன் வரைக்கும் வயிறு ஹெவியாக இருக்கும், பசிக்கவே செய்யாது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மீதி இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் அப்புறம் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.